வெல்கம் டு பிரேமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா நெய்கோழி மசாலா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனில் ஆட் பண்ண போகிற மசாலா வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகு முழு மிளகு, 2 ஸ்பூன் வந்து தனியா முழு தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்ட பிறகு ஒரு 12 காஞ்ச மிளகாய் வர மிளகாய் மாதிரி வறுத்து அதையும் சேர்த்து, இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 பேஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு முழுசாக போடணுன்னா 1 துண்டு இஞ்சி 1-8 பல்லு பூண்டு போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கால் கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து சிக்கனை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இப்போ மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மசாலாவும் நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு எவ்வளோ சால்ட் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு பேன் சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்குன்னா சிக்கன் ரொம்ப ஹீட்டு, ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு சிக்கனோட ஹீட் கொஞ்சம் கம்மியாகும், உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த ஆயிலில் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதிலே நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து இந்த கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆனியனை, ஃப்ரைட் ஆனியனை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கீயோட டேஸ்ட் வந்து இந்த ஆனியன்லேயும் கொஞ்சம் இறங்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது காரம் இருக்காது, சும்மா ஒரு கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ரெட்டாக. இப்போ நம்மளோட சிக்கன் நெய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன மெயின் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலான்னா, நாங்கள் ஒயிட் புலாவ் செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இது வந்து ஒயிட் ரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா அண்ட் சப்பாத்தி நான் இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.